மத்திய பாஜக அரசுக்கு எதிராக யூகம் விலகையில் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகளில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணிகள் திரண்டிருந்தனர். குறிப்பாக ஃபெகாசஸ் வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளில் தங்களது எதிர்ப்பை ஒருமித்த குரலில் வெளிப்படுத்தினர். மத்திய அரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்பையும் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைப்பையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்று வரும் காலங்களில் நடக்கவுள்ள தேர்தல்களில் பாஜகவை வீழ்த்தவும் மத்திய அரசுக்கு எதிரான பொது செயல் திட்டத்தை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று எதிர்க்கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் வலுவான கூட்டணியை அமைக்க எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டி வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதில் சிக்கல் நிலவி வருகிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தும் இந்த கூட்டம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. காரில் ஆப்கானிஸ்தானின் தேசிய கொடியை வைத்திருந்த நபரை தலிபான்கள் கைகளை கட்டி இழுத்துச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் அதன் பெயரை இஸ்லாம் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என மாற்றவுள்ளதாக அறிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய தலிபான்கள் தங்களுக்கு எதிராக செயலாற்றிய இராணுவம் அதிகாரிகளை ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆப்கான் மக்களுக்கு எந்த ஆபத்தும் நிகழாது, அண்டை நாடுகளை எதிரிகளாக பார்க்க மாட்டோம், சுமூகமான நட்புறவையே நாட விரும்புகிறோம், பெண்கள் ஒடுக்கப்பட மாட்டார், கல்வியில் பெண்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படும் என பல கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிட்டனர். இதை கேட்ட உலக நாடுகள் உண்மையிலேயே தலிபான்கள் புதுமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ என நம்பத் தொடங்கினர். இந்த நிலையில் தற்போது தங்கள் வாக்குறுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக பொய்யாக்கி வருகின்றனர் தலிபான்கள். ஷரியத் சட்டப்படிதான் ஆப்கானிஸ்தானின் ஆட்சி நடத்தப்படும் என அறிவித்தனர். அமெரிக்க படைக்கு உதவிய ஆப்கானியர்களை வீடு வீடாக தேடி சிறைப்பிடிக்க தொடங்கினர். இந்தியாவுடனான ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்தினர். தலிபான்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதற்கெல்லாம் மேலாக ஆப்கான் நாட்டு கொடியை தனது காரினுள் வைத்தபடி பயணித்த நபரை மடக்கி பிடித்த தலிபான்கள் அவரை காரில் இருந்து கீழே இறக்கி தரதரவென இழுத்து கைகளை கட்டியதுடன் அவர்களின் வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆப்கானிய மக்கள் எப்ரபட் அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் அனுபவிக்க போகின்றனர் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ள இந்த வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் 23ஆம் தேதி வரை கடலூர், விழுப்புரம், வேலூர், மதுரை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
மேகதாது அணைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மினி டிராக்டரை ஓட்டி எதிர்ப்பு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேமுதிக சார்பில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழக கர்நாடக மக்கள் இடையே பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மேகதாது அணை கட்டுவதை மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்றார். மேலும் மேகதாதுவில் அணை கட்டினால் ஏழு மாவட்டங்கள் நீரின்றி பாலைவனமாகிவிடும் என்பதால் அணை கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காபூல் விமான நிலையத்தில் வெளியேறுவதற்கு சுமார் 6000 பேர் காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் உள்ள இவர்கள் விரைவில் விமானங்கள் மூலம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் ஜோ பைடன் அரசு உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியாதவர்கள் தங்கள் குழந்தைகளையாவது உயிர் பிழைக்கட்டும் என அமெரிக்க இராணுவத்தினரிடமும் தப்பிச் செல்லும் நபர்களிடமும் தங்கள் குழந்தைகளை கொடுத்து அனுப்புகின்றனர். ஆனால் அவ்வாறு அழைத்துச் செல்ல தங்களுக்கு உரிமை இல்லை என வீரர்கள் கண் கலங்கியவாறு தாய்மார்களிடமே குழந்தைகளை ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான கண்ணீர் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் விவசாயியை கல்லால் அடித்து கொலை செய்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த ஏர்மாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் துரைப்பாண்டி. இவருக்கும் உறவினர் குடும்பத்திற்கும் இடையே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கோவில் திருவிழாவில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வயலுக்கு சென்று வீடு திரும்பிய துரைப்பாண்டியை அதே பகுதியை சேர்ந்த அருணாச்சலம், அவருடைய மனைவி பார்வதி, மகன் சட்டநாதன் உள்ளிட்ட நான்கு பேரும் சேர்ந்து கல்லால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழகத்தில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்தோரின் எண்ணிக்கை நடப்பாண்டு வெகுவாக குறைந்துள்ளது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு வருகிற செப்டம்பர் 12 தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 16,14,714 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 1,12,890 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதில் தமிழ் மொழியில் நீட் தேர்வை எழுத 19,867 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து 1,21,617 பேர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் நடப்பு ஆண்டில் இந்த எண்ணிக்கை சரிந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்தானா மாவட்டத்தில் டிப்பர் லாரி தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தேசிய நெடுஞ்சாலை கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு 16 பணியாளர்களுடன் டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. டிப்பர் லாரி அதிவேகமாக சென்ற நிலையில் தலைகான் என்ற இடத்தில் சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கி தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் இதுவரை 12 பேர் பலியாகியுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தெலுங்கானாவில் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட எல்லை பாதுகாப்பு படை ஊழியர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் உள்ள சித்திப்பேட்டையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான சந்தோஷ்குமார் தனது நண்பர்கள் சாய்குமார், நிரேஷ்குமார் மற்றும் ஜலகம் ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து 500 மற்றும் 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சிட்டுள்ளனர். பின்னர் எல்லை பாதுகாப்பு படை ஊழியரான சீனிவாஸ் என்பவர் மூலம் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளையும் பிரிண்டர், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பிறகு 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியங்காவிளையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் இருவரும் தலை நசுங்கி உயிரிழந்த நெஞ்சை பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜி. இவர் தனது நண்பர் பிரேம்குமாருடன் களியங்காவிளையிலிருந்து புளித்துறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார்.
அப்போது முன்னால் சென்ற பேருந்தை முந்துவதற்கு முயற்சி செய்தபோது பாதசாரி ஒருவர் சாலையை கடந்துள்ளார். இதனை சற்று எதிர்பாராத இளைஞர்கள் அவர் மீது மோதி அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியை கைப்பற்றிய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டையில் ஜவுளி மற்றும் தங்க நகைகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில் கிடைக்கும் வகையில் போத்தீஸ் நிறுவனம் தனது 17வது கிளையை திறந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 95 ஆண்டுகளுக்கு மேலாக ஜவுளித்துறையில் தனது வாடிக்கையாளர்களுக்கு நிறைவான சேவையை வழங்கி வரும் போத்தீஸ் நிறுவனம் சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் பார்க்கிங் வசதியுடன் கூடிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புதிய கிளையை போத்தீஸ் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் திறந்து வைத்தார். மக்களின் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் கனவுகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளையில் திருமணம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான ஜவுளி பட்டு ரகங்களும் தங்க ஆபரணங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் ஃபேஸ்புக் பயனர்களின் கணக்குகளை தலிபான்கள் கண்காணிக்கப்படுவதை தடுக்க பிரத்யேக வழிமுறையை ஃபேஸ்புக் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஃபேஸ்புக் பயண கணக்குகளின் நண்பர்கள் பட்டியல் உள்ளிட்ட சமூக தொடர்புகளை கண்காணிக்க தலிபான்கள் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தக்கூடும் என மனித உரிமை குழுக்கள் கவலை தெரிவித்திருந்தன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் உள்ள ஃபேஸ்புக் பயனர்களின் தனிப்பட்ட விவரங்களை தவிர பிற சமூக விவரங்களான நண்பர்கள் பட்டியல் மற்றும் சமூக தொடர்புகளை தலிபான்கள் கண்காணிப்பதை தடுக்கும் வகையில் ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பிரத்யேக வழிமுறையை அந்நிறுவனம் உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி டிப்பர் லாரிகளை அதிகாரிகளும் அவர்கள் உறவினர்களும் தடுத்து நிறுத்துவதாக லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை எடுத்து செல்வதாக கூறி டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்திலிருந்து சேலத்திற்கு உரிய ஆவணமின்றி எடுத்து செல்ல முயன்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மற்றும் 11 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூரி அருகே போலீசார் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற பேருந்தில் ஏறி போலீசார் சோதனை. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற திருமண நிகழ்வுகளில் ஏராளமானோர் குவிந்ததால் சமூக இடைவெளி காற்றில் பறக்க வைக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் வார இறுதி நாட்களில் கோவில்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் தவிர்க்க முடியாத திருமண நிகழ்வுகளை நடத்தி கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதில் பங்கேற்க ஏராளமானோர் ஒரே நேரத்தில் திரண்டிருந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. அத்துடன் அங்கு நடந்த ஒரு திருமணத்தில் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் இடையே திடீரென கைகலப்பு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வெளியில் உள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவிலில் சுபமுகூர்த்த தினத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குறைவான திருமணங்களே நடைபெற்றன. திருமணத்தில் பங்கேற்க வந்தவர்கள் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒரே இடத்தில் கூடியதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் மலைக்கோவிலில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமணத்தில் பங்கேற்றவர்கள் முகக்கவசம் அணியாமல் சுற்றி திரிந்ததால் கொரோனா பரவும் சூழல் உருவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வெளியில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் கோவில் வளாகம் முழுவதும் திருவிழா போல் மக்கள் கூட்டம் காணப்பட்டது.
இதேபோன்று சீர்காழியில் பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் கோவிலில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குறைவான திருமணங்களே நடைபெற்றன. ராமநாதபுரம் முருகன் கோவில் முன்புறம் 20க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமணத்தில் பங்கேற்க வந்தவர்கள் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் பூட்டிய கேட்டின் முன்பு திருமணங்கள் நடைபெற்றது. இதில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் ஏராளமானோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவில் பூட்டியிருந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.